ஹாய் மகளே, பிக் பாஸ்ல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது அதை பற்றி நான் அப்டேட்ஸ்னா உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிக் பாஸ்ல என்ன நடக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது குறிப்பாக நமக்கு தெரியும், அதாவது இந்த வாரம் வந்து பிக்பாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கோர்ட் செட்டப்பில் இருக்குதுங்க. ஸோ நீதிமன்றமாக மாறிருக்கிற நம்ம பிக்பாஸில் எல்லாருமே அந்த பிக்பாஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே ஒவ்வொரு கேஸாக முன்வைத்து அதை பற்றின வாதாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, நேற்றைக்கு நமக்கு தெரியும் கதிர் வந்து ஒரு வழக்கை முன்வைத்திருந்தார். அதாவது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டில் இருக்கிற யாருமே வந்து தங்களோட டீ கப் டீ மக்க உடனேயுமே ஒழுங்காக கழுவுறதே இல்லை, அதை விட சாப்பிட்ட பிளேட் ஒழுங்காக கழுவுறாங்க இல்லை, சாப்பிட்ட பிளேட்டை வந்து ஒழுங்காக கழுவி அதை அடுக்கிறாங்க இல்லை, இந்த மாதிரி ஹைஜீன் பிரச்சனையாக இருக்குது, இங்கே யாருமே அதை வந்து பின்பற்றுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வைத்திருந்தாங்க இல்லையா. அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு தெரியும், அதாவது இதை வந்து நான் உடனே பிக்பாஸ்ட்டு சொல்லும்போது பிக்பாஸ் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கேப்டனில் வந்து இந்த வழக்கை வாதாடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாரு கேப்டனாக இருக்கிறதால நீங்கள் வந்து மைனாமையில் வாதாட முடியாது, அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் இதோடு சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களே இப்படி அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி சம்ம அவங்கள நீங்கள் நல்லா யோசிச்சு அவங்கள நீங்கள் சொல்லலாம், அவங்க மேலாம் நாங்கள் இந்த கேஸை ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு அமுதவாணன், அசீம், தனலட்சுமி, ரச்சிதா, ராபர்ட் மாஸ்டர் இவங்க எல்லாருமே சில தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இந்த வழக்கை வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து நம்மளோட குயின்சி தான் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு தனிநபராக குற்றம் செலுத்த இல்லை, அதனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய 7 பேர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா, மிச்சாக்கள் எல்லாருமே அவங்களோட வேலையை ஹைஜீன் வந்து ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளோட ரச்சிதா தான் இந்த கேஸை வந்து வாதாடி இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதில் சொல்கிறாரு விஷல் போஷிங் டீம் வந்து ஒழுங்காக செய்கிறாங்க இல்லை, அதாவது வந்து இங்கே இருக்கிற யாருமே வந்து எனக்கு என்னை பொறுத்த மட்டும் வந்து யாருமே இங்கே ஒழுங்காக வேலை பார்க்குறாங்க இல்லை, அவங்கவுங்க சாப்பிட்ட பிளேட்டை அப்படியே வச்சுட்டு போகிறாங்க, டீ கப் அப்படியே வச்சுட்டு போகிறாங்க, எடுக்கிறதா அந்தந்த இடத்துல கழுவி வச்சா முடிஞ்சது வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏடிகே வந்து சொல்கிறாரு டீ குடிச்சிட்டு வச்சுருக்கிறாங்க, நடக்கும்போது நான் வந்து அது காலால் தெரியாமல் தட்டி விட்டுட்டேன், அப்போது அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதுவும் குடிச்சிட்டு வச்சுருக்கிறாங்க, அதை வந்து நான் கவனிக்கல தட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அசீம் வந்து சொல்கிறாரு நான் பார்த்ததுக்கு இந்த வீட்டில் குயின்ஸு தான் கப்பை வந்து கழுவாமல் வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அமுதவாணன் சொல்கிறாரு கப் கழுவாமல் இங்கே நிறைய பேர் வச்சுருக்காங்க நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து தனலட்சுமி சொல்கிறாங்க விஷல் வாஷிங் டீம் வாஷ் பண்ணும்போது அவங்களே வந்து அதை உள்ளே எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது தானே, அவங்களே கழுவுற டைமே எல்லா பாத்திரத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஒரு கரைச்சலுமே இருக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மணிகரன் சொல்கிறார் நான் வந்து இது வரைக்கும் டீ குடிச்சிட்டு கப்பெல்லாம் ஒழுங்காக தான் வச்சுருக்கிறேன், குயின்சி வந்து சொன்னாங்க என்னால் வந்து என் பிளேட்டை மட்டும் கழுவி வைக்க முடிஞ்சுது, 3 நாள் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு இயலாது, அதனால் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் அந்த டைம் வந்து என்னால் என்னோடய பிளேட் கழுவ இல்லாமல் போயிடுச்சுது, மற்றபடி நான் தான் என்னோடய பிளேட்டெல்லாம் கழுவுறது என்னோடய டீ கப் கழுவுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட குயின்சி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஜட்ஜாக இருக்கிறதால அவங்க கடைசி முடிவை சொன்னாங்க இது வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லை, இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து தான், அதால் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாரோட ஒரு செல்ஃப் ரெஸ்பான்ஸ் தான் இது, அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்கள் குடிக்கிற டீ கப்பை உடனே உடனே கழுவிவிங்க, அதே மாதிரி வந்து டீ மக்ஸை ஒழுங்காக கழுவி வச்சிங்கன்னா போதும், ஓகே இது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான், இதில் வந்து நான் யாரையுமே குற்றம் சுமத்த விரும்பலை, எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் தவறு பண்ணியிருக்கோம், ஹைஜீன்ன்றது எல்லாருக்கும் முக்கியம், இனி இந்த மாதிரி தவறு நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிக்பாஸ் ஹவுஸில் வந்து நமக்கு தெரியும் நம்ம கதிர வச்சு ஒரு பெரிய நாடகமே போய்கிட்டுருக்குதுங்க, கதிர் மேலே நம்மளோட சிவன் வந்து ஒரு க்ரஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு கதிர சிவனும் வந்து இந்த மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து ஒரு லவ் ஓடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம கதிர் வந்து சிவனில் ஒரு லவ் இருக்கா க்ரஷ் இருக்கான்னு தெரியல, நம்ம சிவனுக்கு கதிர் மேலே ஒரு லவ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஒரு பேத்தன் அப்படின்னு குயின்சி வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறாங்க ஒரே மாதிரி கலர்லாம், அதாவது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெலோ கலரில் கதிர் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி குயின்சியும் வந்து ஜெலோ கலரில் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேருமே வந்து சிவனை வந்து கடுப்பேற்றுற மாதிரி குயின்சியும் கதிரும் வந்து பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்களை பக்கத்து பக்கத்தில் இருந்து சிவனை பற்றியே பேசுகிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி நின்றே பேசுவாங்க, அதாவது சிவனை வெறுண்டே கடுப்பேற்ற மாதிரி கடுப்பேற்றுவாங்க.
அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அமுதவாணன் ராம் ஜெனனி தலலட்சுமி ஆசிம் இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷன் ப்ராசஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாமினேட் ஆகி வெளியே போனவங்க எல்லாரை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம மகேஸ்வரி யாசல் இவங்க இந்த வீட்டை விட்டு வெளியேறினவங்களை பற்றி ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் நாமினேஷனில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லியும், சாட்டர்டே சண்டே நம்மளோட கமல் சார் வரும் போது யாரெல்லாம் வருவாங்க நாமினேஷனில், அதை பற்றி ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாரத்தில் அதிகமாக வந்து பங்கேற்றது அப்படின்னு சொன்னால் ஷிவின் அசீம் விக்ரமன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரத்துக்கான பேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆயிஷாவும் நம்மளோட ஆயிஷா ரச்சிதா வந்து ஆயிஷாவை சொல்கிறாங்க, மணிக்கணன் ரச்சிதாவை சொல்கிறாங்க, ஆயிஷா வந்து மாஸ்டர் சொன்னாங்க. கடைசியில் வந்து குயின்ஸிக்கும் ராபர்ட் மாஸ்டருக்கு தான் அதிகமான வோட்ஸ் கிடைக்குது. அதனால் அவங்க தான் இந்த வாரம் சிறை தண்டனைக்கு போக போகிறாங்க. இதுதாங்க இன்றைக்கி பிக்பாஸில் நடந்த முக்கியமான விஷயங்கள். தொடர்ந்து பிக்பாஸ் அப்படின்னு தெரிந்து கொள்ள தமிழ்நாடியோடு நீங்கள்